பாபுனானே போகலாம்ல என்னோட கல்யாணம் முடிக்கிற விஷயம் சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட நானே பொலிஸுக்கு போயிருந்தோம் இஸ்லாமிய உள்ளே இந்த பொடி பொடிச்சது அப்போ அந்த பொடையை வந்து பொலிஸில் வந்து கொண்டு வச்சுட்டு எனக்கு வேணாம் நீ ஏன் பகுட்டு வந்தால் மட்டும்தான் உனக்கு எல்லா சொத்தையும் தருவேன் அந்த பொண்ணு சொல்லுது இல்லை நான் அவளோட போடுறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஏன் அதை அங்கே பிரித்து பார்க்குறேன் என் பிள்ளை என் பகுட்டு வந்தால் நான் எல்லாம் செய்வேன் அதே அவர் பகுட்டு போகிறது இவங்க எல்லாமே செய்யலாமே சொத்துக்களை கொடுக்கலாமே அதுக்கு என்ன அதாவது இப்போ நடைமுறை ஒன்றா சொன்னார் பிரச்சனை ஒன்று வருது ஹிந்து மணமகளும் முஸ்லீம் மணமகளும் திருமணத்தில் இணைகிறதுக்கு தயாராகிறாங்க போலீஸ் அளவில் பிரச்சனை போகுது இப்போ முஸ்லீம் குடும்பம் என்ன சொல்லுது நீ இஸ்லாத்தில் இருந்தால் மட்டும்தான் நான் சொத்து பத்து தருவேன் முஸ்லீம் பிள்ளைட அப்பா சொல்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை நான் இனி வா வந்துரு உன்னை சொத்து பத்துன்னு தேவையில் வந்துருன்றாங்க ஆனால் இப்போ இது தடுமாறுது சொத்து பத்து இல்லாமல் போயிருமே குடும்பம் இல்லாமல் போயிருமே இப்போ காதலனை பார்க்குறதா குடும்பத்தை பார்க்குறதான்னு யோசிக்குது ஏன் இப்படி நடக்கிறாங்கன்னு கேட்குறாரு நான் முதல்ல ஒரு அடிப்படையை சொல்கிறேன் இந்த சொத்து பத்த காரணம் காட்டி பயப்படுத்தினதே தவறுன்றேன் நான் இந்த இஸ்லாத்தில் பெண்களுக்கென்று சொல்லி பிரத்யேகமாக திருமணத்தின் போதெல்லாம் சொத்து கொடுக்கல இஸ்லாத்தில் எப்படி சொத்து கொடுக்கப்படணும் என்றால் வாரிசுரிமை சட்டத்தின் அடிப்படையில் தான் சொத்துக்கள் பெறப்பட வேண்டும் சொத்துக்கு உரிமையாளர் மரணித்த பிறகு அந்த சொத்துக்களை சொத்துக்கு உரிமையாளருடைய மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியில் முறைப்படி பிரிப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 11-12 ஆகிய வசனங்கள் இது சொல்லப்படுது இவர் இப்போ டிமாண்ட் பண்ணாரே நீ கல்யாணம் முடிச்சா அவனை முடிச்சா சொத்து தர மாட்டேன்டா முதல்ல இஸ்லாத்தில் அடிப்படையில் அது தவறு அந்த கல்யாணத்தின் போது சொத்து பங்கிடவே கூடாது இதனால தான் சீதன கொடுமை தலை தூக்குது கல்யாணம் முடிக்கும்போது பெண்களுக்கு சொத்து கொடுத்து கொடுத்து பழகி பெண்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தாலே சொத்து வேணும் என்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிட்டாங்க இது ஒரு சமூக கொடுமை இந்த அடிப்படை தவறு ரெண்டாவது ஒரு பெற்றோர் என்ற வகையில் அவங்க என்ன பார்ப்பாங்க வளர்த்து ஆளாக்கி இருக்கிறோம் நம்ம மார்க்கம் என்ற ஒரு வழிமுறை சொல்லுது முஸ்லீம் என்றால் ஒரு முஸ்லீமை தான் திருமணம் முடிக்கணும் அதுக்கு காரணங்கள் மார்க்கம் சொன்ன காரணங்களை நான் முன்னாடி சொன்னேன் இது இப்போ காதல் மயக்கத்தில் முஸ்லீம் அல்லாதவரை திருமணம் முடிக்க போகுது இவங்கட கடமை என்னண்டா அதை விளங்கப்படுத்தணும் உன்னை வளர்த்தோம் ஆளாக்கினோம் யாராக இருந்தாலும் வைங்களே ஒரு இப்படி யோசிங்களே முஸ்லீம் அல்லாத ஒரு ஹிந்து பெண் முஸ்லீமான ஒரு இளைஞனோட திருமணம் முடிக்க போகும்போது முஸ்லீம் அல்லாத அந்த ஹிந்து பெண்ணுடைய பெற்றோர்களோட மனநிலையிலேருந்து யோசிங்க உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்னோட சமயத்துக்குள்ளே ஆளாக்கி நான் வளர்த்திருக்கிறேன் நீ பாட்டுக்கு திருமணம் என்ற பேரில் இந்த மதத்தை பழி கொடுத்து போறியே இது நியாயமான அந்த உணர்வில் கேட்பாங்களே பெற்றோர்கள் அதே உணர்வு தான் இங்கேயும் பெற்றோர்கள்ட்ட உணர்வு அது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது இவங்க சொல்லி பார்க்குறாங்க பெற்றோர்கள் என்ற உணர்வில் சொல்லி பார்க்குறாங்க இணைகிறாங்கல்ல என்ன செய்யலாம் ஓண்ட மார்க்கம் உனக்கு ஏண்ட மார்க்கம் எனக்கெண்டு ரெண்டு பட்சமாக வாழையிலாது கொடுத்துடலாம் இந்த திருக்குர்ஆன் சொல்லுது லா இக்ராஃபித்தீன் இந்த மார்க்கத்தில் இந்த நிர்பந்தமும் கிடையாது இஸ்லாம் சொல்லுது அல் ஹக்கும் ரப்பிக்கும் இந்த சத்தியம் உங்கள் இறைவனிடமிருந்து வந்திருக்கிறது திருக்குர்ஆனை பற்றி சொல்லுது ஃபமன்சா ஃபல் யூமின் விரும்பியவர் நம்பிக்கை கொள்ளலாம் ஃபமன்சா ஃபல் யக்ஃபுர் விரும்பியவர் நிராகரிக்கலாம் விரும்பியவர் நம்பிக்கை கொள்ளுங்கள் விரும்பியவர் நிராகரியுங்கள் சுதந்திரத்தை தந்திருக்குது நீ முஸ்லீம் என்ற காரணத்தினால பலவந்தமாக யாரையும் இஸ்லாத்துக்குள்ள வைக்கல இஸ்லாம் என்ற நிறைய விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்கணும் நாங்கள் இறைவனை தொழணும் இறைவனை ஏற்றுக்கொண்டு உண்மையான வடிவத்தில் இருந்தால் தான் நான் 5 நேரம் தொழலாம் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் பேரளவுக்கு எனக்கு இஸ்லாத்தில் ஈடுபாடே இல்லை நான் ஐவேல தொழுவேனா தொழ மாட்டேன் இஸ்லாம் சொல்லுது தொழாதவனுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது இஸ்லாம் சொல்லுது சில சட்டத்திட்டங்களை கடைபிடிக்க சொல்லி மது அருந்தாதே பாவமான காரியங்களில் ஈடுபடாதே பல விஷயங்களை சொல்லுது வட்டி எடுக்காதே கொலை செய்யாதே அவதூறு பரப்பாதே பொய் சொல்லாதே இப்படி சொல்லுது நான் இஸ்லாத்தில் ஈடுபாடே இல்லை பேரளவுக்கு முஸ்லீமாக இருக்கிறேன் இதை நான் கடைபிடிப்பேனா இதை கடைபிடிக்காம நான் முஸ்லீமா இருந்தா இறைவன் பார்வையில் முஸ்லீமா இருப்பேனா விரும்பினா நீ போகலாம் விரும்பினா இருக்கலாம் நீ மேஜரா இருந்தா மார்க்கம் சம்பந்தமா முடிவெடுக்கிற தகுதி அறிவு உனக்கு இருக்குதுண்டா ஓ விருப்பம் ஆனா ஒரு பெற்றோர் என்ற வகையில ஒரு மார்க்கத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் என்ற வகையில ஒரு பரம்பரையில் ஒரு மார்க்கத்தை கொண்டு போறவங்க என்ற வகையில அது இந்து குடும்பமா இருந்தாலும் முஸ்லீம் குடும்பமா இருந்தாலும் எல்லா குடும்பமும் சிந்திக்கும் போகாதே என் மார்க்கத்தை விட்டுறாதே என் பரம்பரையை விட்டுறாதே பெற்றோர்களை கைவிட்டுறாதே நீ அங்கே போனால் எங்களோட தொடர்பு இல்லாமல் போயிடும் இப்படி யோசிச்சு சென்டிமெண்ட்டாக இருப்பாங்களே அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் இதாக அடிப்பட்டான்